Welcome students, 11th chemistry 13th unit hydrocarbons. Last video la nam hydrocarbons node introductions kodtham. Now this video learn about the classifications of hydrocarbons. One topic, alkene. How to classify the hydrocarbons? The hydrocarbons, I mean aliphatic hydrocarbon, aromatic hydrocarbon. The aromatic aliphatic hydrocarbon into classified acyclic and acyclic hydrocarbons. Acyclic hydrocarbons la, first of all let us take now acyclic aliphatic hydrocarbons, the first alkene. The acyclic aliphatic hydrocarbons into classifieds alkane, alkene, alkyne. Now first of all let us take alkane. The alkane general formula CN H2N plus 2. H2N plus 2. So N means number of carbons. Let us write N is equal to 1. I mean 1 C1 H 2 1 plus 2 is equal to C1 H வந்து பாத்தீங்கன்னா இத மல்டிபிள் பண்ணா 2 plus 2 அப்ப H 4 அப்ப தட் இஸ் CH 4. So one of the hydrocarbons alkane, for example methane. And go for N is equal to 2, N is equal to 2, அப்ப C2 H 2 into 2 plus 2, I mean CN H2N plus 2, that is formula, alkane formula, yeah. And then go for right C2, 2 into 2, 4 plus 2, H6. அப்ப C2 H6CH3CH3, it is ethane. Yeah, for example ethane. So இது alkane உடைய general formula. இந்த general formula வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம N is equal to 1, N is equal to 2, N is equal to 3 இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிட்டே போகலாம். And the go for N is equal to 2, sorry 3. அப்போ C3 H 2 into 3 plus 2 is equal to C3 H 2 into 3 6 plus 2 8. Apo C3H8, one of the alkane compounds. The alkane compounds C3 carbon chuthi enna pannom சிங்கிள் பாண்டு வரணும், ஃபோர் பாண்டு வரணும் இல்லையா, சிங்கிள் பாண்டை நான் போட்டேன். அல்கேன் அப்படின்னா சிங்கிள் பாண்ட், கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட். ஐ மீன் 1, 2, 3 கார்பன்ஸ். கார்பனை சுற்றி இங்கே ஃபோர் பாண்ட் இருக்குது. இந்த பாண்ட் வந்து கார்பன் டு கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த கார்பன் இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம ஹைட்ரஜனை ஃபில் பண்ணிக்க வேண்டியது தான், ஏன்னா ஹைட்ரோ கார்பன் இல்லையா. அப்போ CHHH இங்கே இந்த கார்பனில் CHH, இந்த ரெண்டு பார்பனும் பாண்டும் பாருங்க ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ரெண்டு பாண்டும் கார்பன் டு கார்பன் பாண்டு, இது கார்பன் டு கார்பன் பாண்டு இல்லையா. நவ் CHHH இந்த கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு. ரிமைனிங் 3 கார்பன் ஹைட்ரஜனை ஃபில் பண்ணணும். ஸோ ஒன் ஆஃப் தி ஹைட்ரோ கார்பன். இப்போ CH3 CH2 இங்கே இது CH3. இப்போ CH3 CH2 CH3, தட் இஸ் ஐ புஸ் நேம் ப்ரொப்பேன், இது வந்து ப்ரொப்பேன். ஸோ இதான் வந்து நம்ம அல்கேனை அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம மாலிகுலர் ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். லெட் இஸ் நவ் கோ ஃபார் தென் நோம்னிக்ளேச்சர் அண்ட் ஐசோமர். நெக்ஸ்ட் டாப்பிக்கு நோம்னிக்ளேச்சர் அண்ட் ஐசோமர். சரி, ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள், சி சி
H4 இதுடைய மாலிகுலர் ஃபார்முலா எழுதிடுவோம் C1H4 அண்ட் செகண்ட் கார்பன் என்ன இருக்குது செகண்ட் காம்பவுண்ட்ஸ் என்ன எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் செகண்ட் இங்கே பார்த்துருக்கோம் அப்போ C2H6 அண்ட் தேர்ட் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் இங்கே இருக்குது பாருங்கள் தேர்ட் காம்பவுண்ட்ஸ் இங்கே இருக்குது இதில் C3H8 பார்த்தோம் இல்லையா ஸோ இவருடைய IUPAC நேம் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் நாம் எழுத போகிறோம் IUPAC நேமு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சரை நாம் எழுத போகிறோம் ஸோ இதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH4 இல்லையா ஸோ இது பார்த்தீங்கன்னா CH3 இது மாலிகுலர் ஃபார்முலா எழுதியிருக்கோம் அண்டு C3H8 அப்படிங்கிறது CH3 CH2 CH3 ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம் ஸோ இவருடைய IUPAC நேம் பார்க்க போகிறோம் இந்த IUPAC நேம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கார்பன் தான் இருக்குது இந்த IUPAC நேமில் ஹவு டு ரைட் தி IUPAC நேம் யூனிட் நம்பர் 11 நம்ம கிளியராக பார்ப்போம்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு கார்பன் இதில் ரூட் வேர்ட்ஸ் ப்ரைமரி சஃபிக்ஸ் செகண்டரி சஃபிக்ஸ் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இப்படி இருக்குது இதில் நம்ம ரூட் வேர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் ரூட் வேர்டு அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கார்பன் ஒரு காம்பவுண்டில் எத்தனை கார்பன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த கார்பனில் நாம் கார்பன் ஸ்கெலட்டானா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் கார்பன் ஸ்கெலட்டானா நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த கார்பன் ஸ்கெலட்டான் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கார்பன் தான் இருக்குது ஒரு கார்பன் எழுதிட்டோம் இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்குது அப்போ கார்பனை சுற்றி 4 பாண்ட் வரணும் 1, 2, 3, 4 இப்போ 4 ஹைட்ரஜன் எழுதியாச்சு ஸோ திஸ் இஸ் எலாபரேட்டாக நம்ம எழுதியிருக்கோம் இங்கே கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH4 கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் And then go for இது IUPAC நேம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்குதால மெத்து கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்ட் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அதை ஏன் அப்படின்னு சொல்லணும் இதை ஏன் சொல்லணும் இப்போ மீத்தேன் IUPAC நேமு மீத்தேன் அண்ட் நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ் இங்கே C2H6ன்னு இருக்குது இந்த C2H6 அப்படின் இருக்குது இப்போ சியை நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஷுட் ரைட் நவ் கார்பன்ஸ் கலெக்ட் ஆகும் இப்போ கார்பன் ரெண்டு கார்பன் இருக்குது இப்போ கார்பனை சுற்றி நம்ம என்ன பண்ணோம் சிங்கிள் பாண்டு வர மாதிரி நம்ம எழுதணும் கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்டு வரணும் அப்போ ஹைட்ரஜன் இங்கே இந்த பாண்டுக்கு வந்து கார்பனோட கனெக்ட் ஆகிருக்கு இங்கே ஹைட்ரஜன் ஸோ இது எலாபரேட்டாக நம்ம ஸ்ட்ரக்சர் நாம் போட்டிருக்கோம் இப்போ கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவை நம்ம எழுதி போகிறோம் இங்கே சி சுற்றி எப்படி இருக்குது 3 ஹைட்ரஜன் இருக்கிறதால நம்ம CH3 இந்த கார்பன் டு கார்பன் இந்த கார்பனில் ஹவு மெனி ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் அப்போ CH3 இல்லையா திஸ் இஸ் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஸோ ரைட் நவ் IUPAC நேம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரூட் வேர்ட் மீன்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன் ஸ்கெலட்டான்ஸ் 1, 2 கார்பன் இருக்கிறதால எத் அப்படின்னு சொல்கிறோம் எத்து கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்ட் இருக்குல்லையே அது அல்கேன் வெரைட்டி அதனால் அல்கேன் ANE ஈத்தேன் IUPAC நேமு ஈத்தேன் இங்கே நம்ம யார் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ரூட் வேர்ட்ஸ் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஐ மீன் ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய பாண்ட் அதாவது கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்டை நம்ம ஏன்னு சொல்கிறோம் டபுள் பாண்ட் இருந்தால் ஈன்னு சொல்லுவோம் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் ஐன்னு சொல்லுவோம் அப்போ ஏன் ஈன் ஐன் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஸோ இந்த நம்ம ஐடியாவில் நம்ம ஈத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா ஈத்தேன்
So next compounds, third compounds, let us write C3H8. First of all, write carbons collecton C3. இங்க கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு பாண்டு கனெக்டில் இருக்கிறாரு. ரிமைனிங் ட்ரிபிள் பாண்டு வரணும். பாருங்கள், சிங்கிள் பாண்டாக எழுதிட்டோம். இங்கே 1, 2 இந்த கார்பனுக்கு 1, 2 கொடுத்துட்டோம். ரெண்டு பாண்ட் ஆல்ரெடி இருக்குது, கார்பனோட கனெக்டில் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஹைட்ரஜன் பாண்டு. ஸோ இங்கே அதே மாதிரி கார்பன் இந்த கார்பனோட கனெக்டில் இருக்கிறாரு, ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிக்க. ரிமைனிங் 3 பாண்ட் இருக்குது, அந்த 3 பாண்டும் ஹைட்ரஜனை ஃபில் பண்ண வேண்டியதுதான். புரிஞ்சுங்களா? ஸோ நவ் கோ ஃபார் ரைட் நவ் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா. இங்கே சி இருக்குது, சி. இந்த கார்பனை சுற்றி 3 ஹைட்ரஜன் இருக்குதால அப்போ CH3. இங்கே இந்த கார்பனில், செகண்ட் கார்பனில் பாருங்கள், இங்கே 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது, அதனால் CH2. இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது, அதனால் CH3. ஸோ திஸ் இஸ் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா, CH3, CH2, CH3. நவ் ரைட் IUPAC நேம். ஸோ 3 கார்பன் இருக்கிறதால நம்பர்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த கார்பன் ஸ்கெலட்டான் சொல்கிறேன், இதை கார்பன் ஸ்கெலட்டான் செயின் இல்லையா, கண்டினியூஸ்லியாக இருக்கணும், அதனால் கார்பன் செயின் சொல்கிறோம். 1, 2, 3 இல்லையா, 3 கார்பன் இருக்கிறதால ப்ரப்பு, ரூட் வேர்ட் ப்ரப்பு. கார்பன் டு கார்பன் சிங்கிள் பாண்ட், கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்ட் இருக்கு இல்லையா, இது அல்கேன் வெரைட்டி அப்படிங்கிறதால ANE. அதனால் என்ன சொல்கிறோம், ப்ரொப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு 3 காம்பவுண்ட்ஸ், அல்கேன்ஸுடைய காம்பவுண்ட்ஸை ஹவு டு ரைட்ஸ் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா, ஹவு டு ரைட்ஸ் IUPAC நேம், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் உங்கள் ஃபார் 4th காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4th காம்பவுண்ட்ஸ் பியூட்டேன். அதை C4H10 அப்படின்னு சொல்கிறோம். இதை பாருங்கள், கார்பன்ஸ் கலெக்டான் எழுதுகிறோம். 1, 2, 3, 4 இது கார்பன்ஸ் கலெக்டான். கார்பனை சுற்றி சிங்கிள் பாண்டு வரணும், H ஹைட்ரஜன் பாண்டு. இங்கே H, அதே மாதிரி இங்கே இப்படி எழுதிட்டோம் இல்லையா. அப்போ இங்கே ஒரு 3, இங்கே 5, 7, 10. அப்போ C4, 1, 2, 3, 4, C4H10, ஹைட்ரஜன் 10 இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் காம்பவுண்ட்ஸ். இங்கே நம்ம ரைட் நவ் கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா, கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா அப்படிங்கிறது சி, இந்த சியை சுற்றி எப்படி இருக்குது, ஒரு 3 ஹைட்ரஜன் இருக்குது, CH3. நெக்ஸ்ட்டு சி, 2 ஹைட்ரஜன் இருக்குது, CH2. இந்த கார்பன் சி, 2 ஹைட்ரஜன் இருக்குது, CH2. இந்த கார்பன் CH3. ரைட் நவ் IUPAC நேம். ஸோ நம்பர் 1, 2, 3, 4 இங்கே எங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். லெட் ஸ்டார்ட் நவ் திஸ் கார்னர். 1, 2, 3, 4 இங்கேருந்து வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, அதனால் 4 கார்பன் இருக்கிறதால பியூட் சொல்கிறோம். இது அல்கேன் வெரைட்டி அப்படிங்கிறதால ANE, பியூட்டேன் இல்லையா, இது பியூட்டேன். அண்ட் தென் ஐசோமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இல்லையா, ஐசோமர். ஸோ லெட் இஸ் டேக் நவ் பியூட்டேன். ஸோ இந்த பியூட்டேன் எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், ஐசோமர் நம்ம எழுத போகிறோம். சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா C4H10. இப்போ இந்த கார்பன்ஸ் கலெக்ட் ஆனால் நம்ம மாற்ற போகிறோம், C இல்லையா. இந்த கார்பன்ஸ் கலெக்ட் ஆனால் நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் நவ் கார்பன்ஸ் கலெக்ட் ஆன். இப்போ நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதில் சிங்கிள் ஒரு பாண்டு தான் இருக்குது, ரிமைனிங் என்ன அப்படின்னா 3 ஹைட்ரஜன் போட்டோம். இங்கே 2 ஹைட்ரஜன், ஏன்னா இங்கே 2 பாண்ட் இருக்குது. இந்த கார்பன் எடுத்துக்கிட்டால் இங்கே 2 பாண்டுக்கு, ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் இங்கே CH3. இப்போது இதே ஃபார்முலா வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்ட்ரக்சர் நான் எழுத போகிறேன், இது பியூட்டேன். இன்னொரு ஸ்ட்ரக்சர் எழுத போகிறேன், கார்பன்ஸ் கலெக்ட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், 1, 2, 3,
4 லியா இந்த 4th கார்பன் இந்த கார்பனை நான் கட் பண்ணினா பண்றேன் நான் இங்க இது வந்து இங்க 1 2 3 பாத்தீங்கன்னா செகண்ட் கார்பன்ல ஒரு பிரான்ச் ஒரு கிளை ஒரு பிரான்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இங்க இப்போ நாம ஃபில் பண்ண போறோம் இங்க ஒரு பாண்ட் தான் இருக்கு ரிமைனிங் 3 பாண்ட் ஹைட்ரஜன் இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா 1 2 3 பாண்ட் இருக்கு ரிமைனிங் ஒரு ஹைட்ரஜன் தான் இங்க போட முடியும் இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிங்கிள் பாண்ட் இங்க ஒரு பாண்ட் தான் இருக்கு ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் இந்த கார்பன் எடுத்தா ஒரு பாண்ட் தான் இருக்கு ரிமைனிங் 3 ஹைட்ரஜன் அப்ப பாருங்க கார்பன் பாருங்க 1 2 3 இங்க ஒரு 4 இங்க ஒரு கார்பன் இருக்கு மொத்தம் 4 அப்ப C4 ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணுங்க 3 3 4 இங்க 7 இங்க 3 இருக்கு 10 H10 சோ இதுக்கு பேர் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா இங்க 1 2 3 ப்ரொப்பேன் இல்லையா அப்ப செகண்ட் கார்பன்ல ஒரு அல்கைல் குரூப் இருக்கு அத 2 மெத்தில் அப்படினு சொல்றோம் இது 2 மெத்தில் செகண்டரி பிரிஃபிக்ஸ் அது இத 2 மெத்தில் ப்ரொப்பேன் இது வந்து பியூட்டேன் இது வந்து பியூட்டேன் அப்ப சேம் மாலிகுலர் ஃபார்முலா 1 2 3 4 4 கார்பன் இருக்கு 4 3 2 5 7 10 அப்ப ஹைட்ரஜன் 10 அப்ப ரெண்டு மாலிகுலர் ஃபார்முலாவும் என்ன அது சேமா தான் இருக்கு C4 H10 மாலிகுலர் ஃபார்முலா சேம் பட் டிஃபரன்ட் ஸ்ட்ரக்சர் அப்ப டிஃபரன்ட் ஸ்ட்ரக்சர்னா இது பியூட்டேன் இது 2 மெத்தில் ப்ரோபேன் சோ டிஃபரன்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கறதால தட் இஸ் கால்ட் ஐசோமர் ஃபார் பியூட்டேன் இல்லையா இதுதான் நம்ம ஐசோமர் அப்படினு சொல்றோம் சோ இதல நம்ம லைன் ஸ்ட்ரக்சர்ல நம்ம வரையலாம் இந்த லைன் ஸ்ட்ரக்சர் பாருங்க ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லையா நாம ஸ்ட்ரைட்டா அப்படி போடலாம் பட் போடவும் நமக்கு இங்க 4 கார்பன் இருக்கு இந்த 4 கார்பன் நம்ம என்ன பண்ண முடியாது இங்க ஸ்ட்ரைட்டா இருக்கறதால இன்டிகேட் பண்ண முடியாது நான் என்ன செய்றேன் இந்த ஒரு அடையாளத்துக்காக என்ன செய்றேன் இந்த கார்பன் இங்க வரையிருக்கேன் இந்த கார்பன் இங்க இந்த கார்பனை இப்படி வரையறேன் அடுத்து நெக்ஸ்ட் கார்பனை இப்படி வரையறேன் புரியுதுங்களா தட் இஸ் லைனிங் ஸ்ட்ரக்சர் அப்ப ஒவ்வொரு கார்னரும் ஒரு ஒரு கார்பன் ஒரு ஒரு கார்பன் ஒரு ஒரு கார்பன் இந்த கார்பன்ல இது ஒரு பாண்ட் கார்பன் டு கார்பன் இது ஒரு பாண்ட் ரிமைனிங் 3 பாண்ட் அது CH3 இல்லையா 3 ஹைட்ரஜன் இந்த கார்பன்ல ரெண்டு பாண்ட் இங்க இருக்கு ரிமைனிங் CH2 இந்த கார்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ரெண்டு பாண்ட் இருக்கு இங்க CH2 ரெண்டு ஹைட்ரஜன் ரிமைனிங் ரெண்டு ஹைட்ரஜனை ஃபில் பண்றோம் இங்க பாத்தீங்கன்னா CH3 சோ இதுதான் நம்ம லைனிங் ஸ்ட்ரக்சர்ல இப்படி எழுதுறோம் ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை இந்த கார்பன் இங்கே எழுதுறேன் இந்த கார்பன் இப்படி எழுதுறேன் இந்த கார்பனை இப்படி எழுதுறேன் இந்த கார்பனை இப்படி எழுதுறேன் இல்லையா இது வந்து லைனிங் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி சி 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 அப்போ இதில் 3 ஹைட்ரஜன் போடணும் இந்த கார்பனில் 3 பாண்ட் இருக்கலாம் 1 ஹைட்ரஜன் போடணும் இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் போடணும் இந்த கார்பனில் 3 ஹைட்ரஜன் போடணும் ஸோ இது வந்து என்னது லைனிங் ஸ்ட்ரக்சர் இப்படி போடலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அல்கேனுடைய நோமன்க்ளேச்சர் ஸோ அல்கேன் CnH2n+2 இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்ம என்னென்னலாம் நம்ம காம்பவுண்ட்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் கிரியேட் பண்ண அந்த காம்பவுண்ட்ஸுடைய ஐயுபிஎஸ் நேமை எப்படி எழுதுறது அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஐயுபிஎஸ் நேமை எப்படி எழுதுறது அந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா எப்படி எழுதுறது ஐ மீன் ஐசோமர் எப்படி இருக்கும் இந்த ஐசோமர் ஃபார்முலாவில் வச்சுக்கிட்டு நாம் லைனிங் ஸ்ட்ரக்சர் அந்த கண்டென்ஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா வச்சுக்கிட்டு லைனிங் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலாவை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம க்ளீனாக பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்